இன்றைக்கி நம்ம நிக்கான் வியூ என்எக்ஸ் டூ அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிக்கானில் வியூ என்எக்ஸ் டூ அப்படின்ற சாஃப்ட்வேர் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லை டிவி ஷார்ட் ஃபிலிம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி ப்ரொடியூஸ் பண்ணதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஜஸ்ட் இப்போதைக்கு த்ரீ ஃப்ரேம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக. இந்த த்ரீ ஃப்ரேம்ஸையும் டிவி ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஃபோல்டரில் இருக்குது, அது டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இந்த வியூ என்எக்ஸ் டூன்ற சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃபோட்டோ எடிட்டிங் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வி ஹாவ் டு ஷிஃப்ட் மூவி எடிட்டர் இன்டர்ஃபேஸ். இந்த ரிப்பன் மெனுவில் மூவி எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவி எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஃபைல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, வீடியோ ஃப்ரேம்ஸ் எப்படி ட்ரிம் பண்ணுறது, எடிட்டிங் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஒரு ஃபைலை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் அதுக்கு ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஐக்கான் மேலேருந்து ரெண்டாவதாக இருக்குது. ஸோ அந்த ஐக்கானை அதாவது இந்த ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஃபைல் இருக்கோ அங்கே அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஃபைல்ஸாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சோர்ஸ் ஏரியாவில் இம்போர்ட் ஆயிரும். இந்த ஏரியா வந்து சோர்ஸ் ஏரியா, இதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா சோர்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து ஸ்டோரி போர்டுக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் டு ஸ்டோரி போர்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டுக்கு வந்துடும். இந்த கீழே இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டோரி போர்டு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடியது பிளேயர். இந்த பிளேயர் வந்து ஸ்டோரி போர்டில் இருக்கிறதும் ப்ளே பண்ணோம், சோர்ஸ் ஏரியாவில் இருக்கிறதும் ப்ளே பண்ணோம். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை ப்ளே பண்ணி பார்த்து இம்போர்ட் பண்ணுறதா எக்ஸ்போர்ட் பண்ணுறதான்னு பார்த்துக்கலாம். இப்போ ட்ரிம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சிம்பிளாக ஸ்டோரி போர்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வீடியோ ட்ரிம் பண்ணணுமோ அந்த ஃப்ரேமாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிம்மிங் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் அவுட், இது ரெண்டுமே முக்கியமான பட்டன். இன் அண்ட் அவுட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வீடியோ ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் எந்த இடத்துல வீடியோ ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல இன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் இந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் ப்ளே ஆகும். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இப்படி ட்ரிம் பண்ணுறதுல. ஏன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு டேட்டா லாஸ் இருக்காது. நீங்கள் எந்த இடத்துலேருந்து ப்ளே பண்ணணும், எந்த இடத்துலேருந்து நிப்பாட்டணும்னு கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் நம்ம மூவி க்ரியேட் பண்ணும்போது ப்ளே ஆகும். மீதி ஃபைல்ஸ் வந்து ப்ளே ஆகாது. பட் சோர்ஸ் ஃபைல் எந்த விதமான ஆல்ட்ரேஷனுக்கும் உட்படாது. சோர்ஸ் ஃபைலாகவே தான் இருக்கும். இப்போ லேட் நீங்கள் இது முடிச்சுட்டு இன்னொரு தடவை எடிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சரியாக வரல இன்னொரு தடவை எடிட் பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த சோர்ஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி எத்தனை தடவைனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து நீங்கள் வந்து மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணணுன்ற ஆப்ஷனில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இன்னும் நோட் கொடுத்துட்டேன், இது எனக்கு கரெக்டாக தெரியுது. நான் மறுபடியும் ப்ளே பண்ணி ஒரு இடத்த ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கிற இடம் கரெக்டாக இருக்குது, முடிகிற இடமும் கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் வந்து ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டோரி போர்டு பிளேயர்லேயே வந்து நம்ம மாற்றத்தை பார்க்கலாம். நீங்கள் இந்த செகண்ட்ஸ்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா மாறுறது தெரியும். ஸ்டோரி போர்டில் ஓடக்கூடிய வீடியோவோட செகண்ட்ஸ்லாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வருது அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ கரெக்டாக எடிட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த வீடியோவை நம்ம ட்ரிம் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வீடியோவையும் ட்ரிம் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் வேணுமோ கரெக்டாக எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அந்த இடம் வரைக்கும் நம்ம ட்ரிம் பண்ணி ஓகே கொடுத்து நம்ம வந்து ஸ்டோரி போர்டில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம டெம்பரவரியாக ஸ்டோரி போர்டில் செய்யக்கூடிய மாற்றங்கள் தான். இந்த மாற்றங்கள் உங்களோட சோர்ஸ் ஃபைலை எந்த வகையிலையும் பாதிக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் சோர்ஸ் ஃபைலை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது. ஸோ ரெண்டாவது வீடியோ நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம். ட்ரிம் பண்ணோன்னே சேவ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ஆறு பட்டன்ஸும் இந்த எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எந்த செகண்ட்ஸ்லேருந்து எந்த மில்லி செகண்ட்ஸ்லேருந்து ஆப்டாப் ப்ளே ஆகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மூணு வீடியோவையும் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன கட்டமாக வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்து ட்ரான்சிஷன். ட்ரான்சிஷன்னா ஒரு ஃப்ரேம் முடிஞ்சு அடுத்த ஃப்ரேம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது எந்த விதமான ட்ரான்சிஷனுமே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரேம் முடிஞ்சாலும் அடுத்த ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். பட் நம்ம ட்ரான்சிஷனை மாற்றிக்கலாம். இவங்க செட் ஆஃப் டிஃபால்ட்டு ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி ஆட் டு ஸ்டோரி போர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரான்சிஷனை மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல போயிடும். உதாரணத்திற்கு இதை வந்து நான் ஐரிஸ் ஓப்பன் அப்படின்ற ட்ரான்சிஷன் கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஸ்டோரி போர்டு கொடுத்தேன்னா கரெக்டாக நான் எந்த இடத்துல செலக்ட் பண்ணி ட்ரான்சிஷன் கொடுத்தேன்னா அது வந்துடும். இதில் சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம டியூரேஷன் மட்டும் மாற்றிக்கலாம். இது 1 செகண்ட் இருக்குது, எனக்கு வந்து போதுமான ட்ரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் அப்படியே விட்றேன். டிஃபால்ட் வந்து 1 செகண்ட், நீங்கள் வேணும்னா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ அடுத்த ட்ரான்சிஷனாக நான் பிளைண்ட்ஸ் ரைட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன், அதுவும் இந்த ஸ்டோரி போர்டில் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறது விரும்புனீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி போர்ட் பிளேயரையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரி போர்ட் பிளேயரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயே ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸும் வந்துடும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷனை பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஓகே, கரெக்டான டைமிங்கில் பெர்ஃபெக்டாக ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வருது. இப்போ செகண்ட் ட்ரான்சிஷன் பார்ப்போம். இந்த செகண்ட் ட்ரான்சிஷனு ட்ரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே பின்னாடி பேசுகிற சத்தமும் கேட்குது. ஏன்னா வீடியோ ஆரம்பிக்கும் போதே பேச்சு ஆரம்பிச்சிருது. ஸோ ட்ரான்சிஷன் பண்ணும்போதும் பேச்சும் ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதை நான் மாற்ற விரும்புகிறேன். இப்போ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் கலர் கிளிப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த ஆட் கலர் கிளிப்பில் போனீங்கன்னா நீங்கள் விரும்பின கலரை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து ப்ரெஸ் ஓகே மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலரில் ஒரு கிளிப் ஓப்பன் ஆகிடும். இது வந்து வெறும் இது வந்து ஒரு ஃப்ரேமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் கலர் மட்டும்தான். எத்தனை செகண்டு டியூரேஷன் இருக்குமோ அத்தனை செகண்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு டியூரேஷன் அது ப்ளே ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் கொடுத்துருக்கு, இந்த கலர் வந்து 5 செகண்டுக்கு நிற்கும். இந்த இதுக்கு அடுத்த உள்ள ட்ரான்சிஷன் எஃபெக்ட் உருவாகும். ஸோ இப்போ இந்த கலரை மாற்றிக்கலாம், டைமிங் மாற்றிக்கலாம். எனக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் டைமிங்கை வந்து 3 செகண்டாகவும் இந்த கலர் வந்து ரொம்ப ஆடாக தெரிகிறதுனால நான் வழக்கமான ட்ரான்சிஷன் கலருக்கு ஒத்து போகிற மாதிரி கிரே கலராகவும் மாற்ற விரும்புகிறேன். ஸோ சேஞ்ச் டியூரேஷனில் 3.0 செகண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேஞ்சுன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் தேவையான கலரை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கலர் மாறிடும். ஸோ இந்த கலர் வந்து ட்ரான்சிஷனுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான் ப்ளே ஆகுது, அடுத்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் 1 செகண்ட் வருது, உடனே ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ இது கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த வீடியோவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சில 2-3 செகண்ட்ஸு நீங்கள் எம்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஓகே, இப்போ 3 எடிட் பண்ணியாச்சு. இந்த 3 எனக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதை நான் ஸ்டோரி போர்ட் பிளேயரில் போட்டு 1-2 தடவை செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஆடியோ சேர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் அப்புறம் ட்ரான்சிஷன் அதுக்கப்புறம் ஆடியோ. இதில் யூஸ் பேக்ரவுண்ட் மியூசிக், நம்மளோட வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமா அப்படின்னு நம்ம வேணும்னு நினச்சோம்னா நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஆடை போயிட்டு அதில் எந்த இடத்துல எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணனா நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. மூவி கிரியேட் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இது ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துக்கிறோம். ஸோ ரெண்டு விதமாக இதை சேவ் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் மூவி, ரெண்டாவது சேவ் ப்ராஜெக்ட். நீங்கள் ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் இதை விட்டுறீங்களோ அதே மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கும். மூவியாக சேவ் பண்ணிங்கன்னா மூவி ஃபைல் மட்டும் ஜென்ரேட் ஆகும். இப்போ இதை நீங்கள் ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்து இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த ட்ரான்சிஷன் இன்சிஷன் எல்லாம் நம்ம இது வரைக்கும் எடிட் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கும், டக்குன்னு மாற்றிக்கலாம்.
இல்லை மூவியாக பண்ணால் போதும் இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஃபைல் நேம் டைப் பண்ணுங்கள், எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கொடுங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருங்க, அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் க்ரியேட்டுன்றத அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு மூவி ஜென்ரேட் ஆகிடும். இந்த மூவி ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம அந்த டைமிங் எங்கே கொண்டு வர விரும்பல, அது ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ண விரும்புகிறோம். ஸோ இப்போ வந்து மூவி க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனோன்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் மூவியை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நிக்கான் NX2ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சோர்ஸ் ஃபைலை இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. டிபி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஃபைல் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த சோர்ஸ் ஃபைலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோஸை கொண்டு வந்துக்கலாம். ஓகே, எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி. இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸை பற்றி பார்க்கலாம் பிற்காலத்தில்.